வேற எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா மெஹந்தி டியூட்டோரியல்ல கிளாஸ் 4 தான் பார்க்க போறோம். சோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் எனக்கு மெஹந்தி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறவங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இது வந்து நான் பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ மெஹந்தி பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இப்போ எதுவுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் நல்லா பெர்ஃபெக்ஷனா போட முடியும். சோ அந்த மாதிரி நான் பேசிக்ல இருந்து ஒரு குழந்தை பார்த்தா கூட கத்துக்கிற அளவுக்கு நான் வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ இது வந்து நிறைய நீங்க வீடியோஸ் பார்த்துருக்கலாம். பட் இந்த வீடியோல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒவ்வொன்றும் சொல்லும் போது வந்து இப்போ குக்கிங்கா இருக்கட்டும், பியூட்டி டிப்ஸா இருந்தாலும் எல்லாம் பேசிக்ல இருந்து நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். சோ சோ ரெசிபினா அந்த ரெசிபியோட ஹிஸ்டரி, சோ அதே மாதிரி இன்னைக்கு மெஹந்தியோட ஹிஸ்டரியை நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நம்ம மெஹந்தியோட ஹிஸ்டரி சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெஹந்தி ஹென்னா, சோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஹென்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அரபிக் வேர்ட்ல சொல்லுவாங்க. சோ மெஹந்தின்னு பாத்தீங்கன்னாக்கா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல சொல்றத மெஹந்தி. சோ ரெண்டுமே ஒண்ணுதான். சொல்ற தமிழ்ல பாத்தீங்கன்னா மருதாணின்னு சொல்லுவோம். சோ இந்த ஆர்ட் வந்து எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா எஜிப்ட்ல இருந்து வந்தது. எஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க பாடி ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லாவே வந்து டாட்டூ மாதிரி போட்டுப்பாங்க. சோ அது வந்து முகல்ஸ் இருக்காங்க இல்லையா, முகல்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. முகல்ஸ்னா முஸ்லிம்ஸ் இல்லையா, அவங்க வந்து இங்க கொண்டு வரும்போது ரொம்ப ரிச் பீப்புள்ஸ், ராஜா ராணி அவங்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு, ரொம்ப பணக்காரங்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்குன்னு போடுற ஒரு ஃபெஸ்டிவல்ஸ், கல்யாணத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. ரிச் பீப்புள்ஸ் போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சி போய் இப்போ எல்லா மக்களும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாண பொண்ணுக்கு மெயினா போடுவாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம்னாலே ஒரு பயம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவங்க பாடியை வந்து கூல் பண்றது இந்த மெஹந்தி ஹென்னா பாத்தீங்கன்னாக்கா மெடிசினல் பர்பஸ் தான் அது. ஸோ ஆக்சுவலி உடம்பு கூல் பண்ணி விடும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா கூட இந்த மெஹந்தி போடும்போது அவங்களுக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து கல்யாண பொண்ணுக்கெல்லாம் வந்து மெஹந்தி வந்து போட்டுடுவாங்க. அது வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த இட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ 3 வட்ட வட்டமா போடுவாங்க. அது மாதிரி கையில வந்து கேப் போட்டு விடுவாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அததான் அந்த டிசைன்ஸ் இப்போ எல்லாருமே விரும்புறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா டிசைன் ஃப்ளோரல் டிசைன்ஸ்ல போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம அரபிக் டிசைன் சொல்றோம். ஃபிளார்ஸ் எல்லாம் நிறைய போட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியன், அதுக்கப்புறம் பாகிஸ்தானிஸ் இந்த ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லைன்ஸ், டியர் டிராப்ஸ், அப்புறம் அந்த மாதிரி கர்வ்ஸ், அந்த மாதிரி நம்ம ஸ்டைல்ல பீகாக் டிசைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுறது வந்து நம்மளோட ஸ்டைல். அதுக்கப்புறம் இந்தோனேஷியன், சதர்ன் ஏஷியன் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ள ரெண்டு டிசைன்ஸ்ல மிக்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லா டிசைன்ஸுமே வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சி போய் எல்லா டிசைன்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் மெஹந்தி பத்தின ஹிஸ்டரி. ஸோ இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா பீகாக். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து மாங்காய் டிசைன் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பீகாக் அண்ட் ஃபிஷ் எப்படி மெஹந்தியில போடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்ல போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டாட்ல இருந்து ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிளார்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம். அதுக்கப்புறமா ரவுண்ட் சர்க்கிளில் வந்து எப்படி டிசைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது, மாங்காய் டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பீகாக் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு சி மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு எஸ் மாதிரி போட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கூட நம்ம பீகாக் போடலாம். ஸோ இதுக்கு மெயினாக கண் ரொம்ப அழகாக போடணும். இன்னொரு டைப்பாக பீகாக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாங்காய் டிசைன்லேயே வரும். ஸோ இது ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து பீகாக் நிறைய டிசைன்ஸ்லாம் நம்ம போடலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான பீகாக் டிசைனு. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு பேசிக்காக ஒரு டிசைன் நான் போடுறேன். ஸோ இந்த பீகாக் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி போடுவாங்க, பேர்டு மாதிரி போடுவாங்க, குட்டி அந்த சிட்டுக்குருவி மாதிரி எல்லாம் போடுவாங்க. ஸோ பீகாக் வந்து பீகாக் மாதிரி தெரியணும். அதுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த கர்வ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். போட்டு போட்டு பாருங்கள். இந்த பாடி வந்து கொஞ்சம் குண்டாக வரணும். ஸோ ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கர்வ் கரெக்டாக வரணும். அப்போ தான் அது வந்து பீகாக் மாதிரி தெரியும். ஸோ இது ரெண்டு வச்சு நம்ம மெயினான டிசைன் இது தான். இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் நம்ம போடலாம். ஸோ இந்த பீகாக்கே பார்த்திங்கனாக்கா இப்போ மேரேஜ் ப்ரைடல்கெல்லாம் போடுறோம்னாக்கா பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த நேம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ரெண்டு பீகாக்கெல்லாம் போட்டு நம்ம இதுக்குள்ளே அவங்க நேம்ஸ் எல்லாம் எழுதி நம்ம ஃபில் பண்ணி போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும், அவங்க ரொம்ப விரும்புவாங்க. இப்போ ப்ரைடுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா பொண்ணு மாப்பிள்ளையோட பேரெலாம் எழுதி போட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது ஒரு வகையான பேர் பீகாக், கப்பிள் பீகாக்னு சொல்லலாம். இன்னொரு வகையான பீகாக் கப்பிள் பீகாக்கும் இந்த மாதிரி நம்ம வரையலாம். ஸோ இதில் ஃபில்லிங்ஸ் வந்து உங்கள் இஷ்டம் தான், என்ன வேணும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டு பேர் போட்டிங்கன்னா ஒரே மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும், அதுதான் மெயினு. அதுக்கப்புறம் இப்போ ஃபிஷ் டிசைன் பார்க்கலாம். ஃபிஷ்ஷு வந்து பேசிக் ஃபிஷ் நம்ம போடுறோம், ப்ளஸ் அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் மெஹந்திக்கு நம்ம தனியாக ஸ்பெஷலாக டிசைன்ஸ் இருக்குள்ளேயும் அதை போட்டு நம்ம ஃபில் பண்ணணும், இல்லைன்னா வெறும் ட்ராயிங் மாதிரி ஆகிடும். ஸோ கண்ணுக்கு மையழகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து கண்ணை பெண்ணோட கண்ணை வந்து அழகாக சொல்கிறது வந்து மீன் கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பிரைடுகள்லாம் வந்து ஃபிஷ்ஷு வந்து யாருமே மெயினாக போட மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் போட்டாக்க ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் போடுற பிரைட்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஃபிஷ்ஷு போடுவேன். ஸோ அவங்க அதை ரொம்ப விரும்புவாங்க. ஸோ நீங்கள் கூட இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எலிஃபெண்ட்டு, ஹார்ஸு, குதிரையெல்லாம் வரையலாம். எலிஃபெண்ட் குதிரையெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க தேரில் அவங்க ஊர்வலம் வருவாங்களே, மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அவங்க அதில் உட்காந்துட்டு வர்ற மாதிரிலாம் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த இப்போ நான் போடுற ஃபிஷ்ஷு டிசைன் பார்த்திங்கனாக்கா இதுக்கு நடுவில் வந்து பொண்ணோட ஃபேஸு, ராணியோட ஃபேஸ் வரைஞ்சி நீங்கள் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம கையில் போடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் போடலாம். இப்போ நம்ம கோன் வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் மெயினாக அந்த ரெண்டு பீகாக் ஒரு டிசைனும் ஃபிஷ்ஷு வச்சு மெயினாக ஒரு டிசைனை மட்டும் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள் இந்த கோடெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீட்டாக வரும். ஸோ இது வந்து இந்த பீகாக்கை வந்து நான் வந்து ஃப்ளோரல் டிசைன் வச்சு நான் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ளவரில் பீகாக் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து கண்ணெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பிரைடுக்கெல்லாம் போடுறீங்கனாக்கா பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணும்போது கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக வரையணும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ரைடெல்லாம் எப்படி போடுறது, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது, அது கண் அதெல்லாம் ஃபேஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ மெயினாக வந்து ப்ரைடுக்கெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போடணும். ஸோ இல்லைன்னா டைம் அவங்களுக்கும் உட்காந்துட்டு கை நீட்டிட்டு உட்காரும்போது அவங்களுக்கும் பொறுமை இழந்துருவாங்க. ஸோ நம்மளுக்கும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் தான் மெயினாக இதுக்கு வேணும். ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போட்டு முடிச்சிட்டோம். ஸோ So in the video la ipo rendu designs nama peacock and fish design paathom. Inno varapora videos la nariya designs nama paakalam. So adu varaikum keep watching my channel. paatha ellarkume indha video ungalku romba pidichirundhadunakka kandipa like pannunga, share pannunga, subscribe pannunga. பக்கத்துல bell notification-ஐ மறக்காம click பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Thank you. Bye bye.